Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். நாளைக்கு செப்டம்பர் 21 இந்த மாதத்தோட சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டியும் வருது. நாளைக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை நாள் தள்ளி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் எந்த மெத்தடில் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது, கூடவே வந்து இப்போ ரெமிடிஸ் எடுக்கிறவங்க, டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பட்னி கடந்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எந்த மாதிரி சஷ்டி விரதம், எந்த மாதிரி இருக்கவங்க, எந்த மெத்தட் அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் சஷ்டி விரதம் இருக்கலாமா, இல்லை ப்ரெக்னென்சி இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ சஷ்டி விரதம் வந்து வேண்டாம். சஷ்டி விரதம் மட்டும் கிடையாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விரதம் பட்னி கடந்து இருக்க வேண்டாம். ஆனால் நல்லா நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க, பூஜை பண்ணிக்கோங்க, முருகனை நினச்சி வேண்டிக்கோங்க, சாமி படம் முருகர் படம் வச்சு சாமிக்கு வந்து நீங்கள் ஏதாவது பிரசாதம் செஞ்சு வடை பொங்கல் ஏதாவது செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுக்கோங்க. குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா நான் நல்லபடியாக குழந்த பிறக்கணும், பிறந்ததுக்கு அப்புறமா நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஆஃப்டர் டெலிவரி வந்து நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்துக்கலாம். ப்ரெக்னென்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா விரதம் வந்து வேண்டாம். வெறும் தண்ணி மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு மயக்கம் வாமிட்டிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து குழந்த நம்ம வயிற்றுல வச்சுருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாமிக்காக தான் பட் இருந்தால் கூட நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இப்போ ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாள் தள்ளி போகும்போது ஃபுல்லாக பட்னி கிடக்கிறது நல்லது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பெஸ்ட்டான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் விரதம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பால் விரதம் ரொம்ப 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 பெஸ்ட்டானது. பல விரதம், பழம், பால் பழம் ரெண்டும் சேர்த்துக்கலாம், பால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பால் விரதம் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்ட பாலை வந்து நீங்கள் காலையில் மத்தியானம் ரெண்டு வேளை வந்து பிரித்து எடுக்கலாம் ஒரு ஒரு டம்ளர். ஸோ பால் விரதம் அப்படின்றதுக்காக அது நிறைய எடுக்காமல் ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் மத்தியானம் ஒரு டம்ளர், ஆஃப்டர்நூன் ஒரு டம்ளர் எடுக்கலாம். அதோட பழம் ஏதாவது ஒரு பழம், கொய்யா பழமோ ஆப்பிளோ ஆரஞ்சோ ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பால் பழ விரதம். இதே பால் பழ விரதம் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ரெமிடிஸ் எடுக்கிறவங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க, நாள் தள்ளி போயிருக்கோங்க எல்லாத்துக்குமே பெஸ்ட்டானது இந்த பால் பழ விரதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்னி கிடக்கிற மாதிரி பெருசாக இருக்காது, பால் வந்து நல்லா பசித்தாகும், கூடவே நம்ம வந்து ஃப்ரூட்ஸும் எடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். இன்னும் சிலர் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து பால் குடிச்சு பழக்கணும், நான் டீ காஃபி எடுக்கலாமா பாலுக்கு பதிலான? கண்டிப்பாக அது வேண்டாம். நம்ம வந்து கடவுளுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு விஷயம் பண்ணுறது. ஸோ அதனால் டீ காஃபிலாம் வேண்டாம், பால் எடுத்துக்கோங்க, பழம் எடுத்துக்கோங்க. அது போக இன்னும் நிறைய டைப்பில் விரதம் இருக்குது, பட் இந்த விரதம் பார்த்திங்கன்னா நீங்கள் திட உணவு எடுக்காதனால நீங்கள் விரதம் இருந்த மாதிரியும் இருக்கும், உங்கள் உடம்புக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமையும் வந்து இருக்கும். ஸோ பெஸ்ட்டான மெத்தட் இது தான். பீரியட்ஸ் அப்போ வந்து சஷ்டி விரதம் இருக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் வருது. பீரியட்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம், உங்களால் முடியுதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம். ஆனால் பூஜை வந்து பண்ண வேண்டாம். உங்கள் ஹஸ்பண்டை இல்லை வீட்டில் இருக்கவங்க வேறு யாரையாவது நீங்கள் விளக்கு பொருதி சாமி கும்பிட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம், மனசில் வேண்டிகிட்டு இருக்கலாம். இல்லை பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில் அடுத்த மாதம் இல்லை அடுத்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் வளர்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே சஷ்டி விரதம் நான் ஒன்ஸ் இருந்திருக்கேன், த்ரீ மந்த்ஸ்க்கு பிஃபோர் ஒன்ஸ் இருந்திருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் தேய்பிறை சஷ்டி கூட இருந்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.